மும்முருமை கடவுளுடைய திருப்பெயராலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நற்செய்தி பாறைகள் இசை ஊழியத்தின் வாயிலாக இசையோடும் இறைவனோடும் என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 139வது கீர்த்தனை, திருமுகத் தொழிவற்று பெருவினைகளிலுற்று சீர்கட்ட பாவியாயினேன் என்கின்ற கீர்த்தனை, அந்த கீர்த்தனை அமைந்த வரலாறு, அதனுடைய பின்புலத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கீர்த்தனையை எழுதியவர் சங்கை ஜான் பால்மர் என்கின்ற கிறிஸ்தவ கவிராயர் ஆவார். இவருடைய தகப்பனார் பால்மர், இவரும் இவருடைய உறவினர்களும் லண்டன் மிஷினரி சங்கத்தின் முத்தாக கன்னியாகுமரி மண்ணில் வந்திறங்கிய கணம் ரிங்கல் தௌபே ஐயர் அவர்களால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். இவருடைய ஆரம்ப கல்வி ஒரு சாதாரண இடத்திலே அவருடைய ஆரம்ப கல்வியை பெற்றுக் கொள்கிறார். அதன் பின்பு கணம் மால்ட் ஐயரால் நிறுவப்பட்ட இறையியல் பாடசாலையிலே தன்னுடைய இறையியல் கல்வியை படிக்கின்றார். சென்னை, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலே அவர் கடவுளுடைய திருப்பணியை செய்கிறார். ஜான் பால்மர் அவர்கள், ஜான் பால்மர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய நற்செய்திகளால் ஈர்க்கப்பட்டு அநேக தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே அவருடைய திருப்பணியை செய்து தலைவிரித்தாடிய தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடிய ஒரு புரட்சி கவியாகவும் ஒரு விடுதலை கவியாகவும் வளம் வந்தவர் தான் ஜான் பால்மர் ஐயவர்கள். 1812 ஆண்டு நவம்பர் 15வது தேதியிலே நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடி என்கின்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய மிக நெருங்கிய உறவினர் மகராசன் வேதமாணிக்கம் என்பவர் கணம் ரிங்கல் தௌபே ஐயர் அவர்களால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த பால்மர் அவர்கள் அழகாக தமிழிலே கவிகள் வடிக்கக்கூடிய ஒரு புலமையை பெற்றிருந்த ஒரு மாமனிதர். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதம், மலையாளம், கிரேக்க மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த புலமை கொண்ட ஒரு மனிதராக வாழ்ந்தவர்தான் இந்த கவிராயர். கவிராயர் தன்னுடைய முந்தைய நிலைமையை உணர்ந்தவராக எழுதுகின்ற பாடல்தான் நாம் கீர்த்தனைகளிலே பார்க்கக்கூடிய 139வது கீர்த்தனை, திருமுகத் தொழிவற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியாயினேன், நான் ஒருமுகமாய் உனவிடம் மனந்திரும்ப ஊக்கமருள் பரனே என்கின்ற தன்னுடைய நிலையை உணர்ந்து பாடுகின்ற ஒரு பாடலாக அவர் எழுதின கவி வரிகள் தான் இந்த பாடல். இந்த பாடல்களை குறித்து, கீர்த்தனைகளை குறித்து தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்த வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிற காரியம், இவர் இந்த ராகத்தை, குறிப்பாக இந்த கம்போதி ராகத்தை அவர் கற்றுக்கொள்வதற்காக தென் திருவிதாங்கூரிலே அமைந்திருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியினுடைய கோவிலுக்குள் சென்று யாரும் அறியாத சூழ்நிலையிலே அங்கே நாதசுரத்தினால் வாசிக்கப்பட்ட இந்த பாடல் சங்க, இந்த பாடல் வரிகளை அல்லது இந்த கவியின் வரிகளை தெரிந்து கொண்டு இவர் கம்போதி ராகத்தை கற்றுக்கொண்டதாகவும், அதே ராகத்தில் தன்னுடைய நிலையை உணர்ந்து முன்னை ராகத்திலே அவர் பொருளுணர்ந்து பாடியதாகவும் இந்த கீர்த்தனுடைய வரிகள் வருகின்றது. சங்கீதம் 51வது பாடல் 5வது பாடல்ல இப்படியாக நாம் கவியில இப்படியாக பார்க்கின்றோம். என் தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே நான் பாவத்தினால் நான் உருவானேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாவீது தன்னுடைய நிலையை உணர்ந்தது போல, துர் இச்சையினால் என் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் இழந்தேன், பேய் பரீட்சையினாலும் மயக்கம் அடையும் இப்பாவி கிரங்கையினே என்கின்ற சூழ்நிலையிலே, பாவத்தினால் நான் உருவானேன், இப்பாவியினுடைய சூழ்நிலைக்கு இறங்கும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற பாடல் வரிகளாக இந்த பாடல் வரிகளை கணம் கவிராயர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன் புண்ணியத்தால் எவரும் மன்னிப்புற தக்கவன் இல்லை, மெய்யாய் எந்தை உன் தயையால் உன் திருச்சுதன் மூலமாய் உண்டு பொறுப்பெனக்கே, உம்முடைய திருச்சுதன் மூலமாகத்தான் இந்த பணிகளை செய்வதற்கு எனக்கு பொறுப்பு இருக்கிறது. யாராலும் மெய்யாக தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது, மாறாக உம்முடைய திருக்குமாரன் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற கரி. தொடர்ந்து, மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சந்தனை
நேராய் விண்ணையே நோக்கி நோக்கிடப்பன் இறைவா, உண்மையே நான் நோக்க வேண்டும். இந்த மண்ணை பார்க்க, மண்ணுக்குரிய காரியங்களை நான் பார்க்க கூடாது, மாறாக உம்மை பார்க்கின்ற ஒரு சுபாவத்தை எனக்குள் கொடுத்தருளும் இறைவா என்கின்ற ஒரு நிலையிலே தன்னுடைய பொருள் உணர்ந்து, தன்னுடைய முந்தை நிலையை உணர்ந்து பாடுகின்ற பாடல் வரிகளாக இவ்வரிகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. கீர்த்தனைகளை குறித்த ஆய்வு செய்த முனைவர் ரத்தினசாமி ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இது கேள்வி வினாவிடை வரியிலே எழுதப்பட்ட பாடல் வரிகள் என்பதை பதிவு செய்கிறார் இந்த மொழி ஆய்வு வல்லுநர். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே கடவுளை நாம் நம்முடைய தீமையற்ற தீமையான காரியங்களிலே உழன்று போகின்ற பொழுது எவ்வகையில் நம்முடைய பிழையை உணர்ந்தவராக கடவுளுடைய திருமுன்னிலையிலே நாம் நிற்கிறோம். திருமுகத்தொளிவற்று உமது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பிரகாசம் என்னிடத்திலே ஒளிந்து போய் தீவினைகளால் பெருவினைகளால் உற்று சீர்கட்ட பாவியாக நான் மாறுகிறேன். அதே சூழ்நிலையில் உம்முடைய திருமுகத்தின் ஒளியினால் என்னை பிரகாசிக்க பண்ணும் என்று வேண்டுகிற இறைவேண்டலாக நம்முடைய பாடல்கள் இருக்க, நம்முடைய வேண்டுதல்கள் இருக்க கடவுள் விரும்புகிறார். சங்கை ஜான் பால்மர் ஐயா அவர்களுடைய வரிகளை குறித்து ஆயர் மாசல்லாமணி என்கின்ற அவருடைய நெருங்கிய நண்பரான ஒரு மனிதர் எழுதுகின்ற பொழுது, ஜான் பால்மர் திருச்சபைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. திருச்சபை உள்ளவரை ஜான் பால்மருடைய கவிகள் என்றும் நிலைத்திருக்கும். திருச்சபையும் கிறிஸ்தவ குடும்பங்களும் ஜான் பால்மருடைய பாடல் வரிகளை பாடாத நாட்கள் மிகச் சொற்பம். அவர் திருச்சபைக்கு வைத்து சென்ற அரிய பொக்கிஷம் அவருடைய பாடல்கள் என்று பதிவு செய்கிறார். நாமும் அப்படிப்பட்ட முன்னை ராகத்திலே இந்த கம்பூதி ராகத்தில் அமைந்த இந்த பாடலை பொருளுணர்ந்து பாடுவோம். அதன் மூலமாக நாம் கடவுளுடைய சமூகத்திலே மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவோம். பிழை உணர்ந்து பாடுவதற்கு நல்ல ஒரு ராக கவியாக இப்பாடலை நாம் பாடுவோம், பாட அழைக்கப்படுகின்றோம். திருமுகத் தொழிவற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவி ஆயினேன், நான் ஒருமுகமாய் உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே என்று கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நன்றி. திருமுக தொழிவற்று பெருவினைகளில் உற்று சீர்கெட்ட பாவியானே, நான் ஒரு முகமாய் உனதிட மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. திருமுக தொழிவற்று பெருவினைகளில் உற்று சீர்கெட்ட பாவியானே, நான் ஒரு முகமாய் உனதிட மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. துரிச்சையினால் என்ன சுத்தம் நிறைந்தனர் சோபிதம் தான் இழந்தே, பேய் பரீட்சையினாலும் மயக்கமடையும் இப்பாவி கிரங்கையனே. பரிதவியாமலும் பாவம் பெறாமலும் நீ சுத்த நீதியை நோக்கில் உனது சமூகத்தில் நிற்பவர் யார் துய்யனே. தன் புண்ணியத்தால் எவன் மன்னிப்புறும் தக்கவன் இல்லை மெய்யாய், எந்தை வஞ்சகம் நெஞ்சம் தனை நேராய் விண்ணை நோக்கிட பண் இறைவா, உனை வேண்டி மன்றாடுகின்றேன். மாறுபாடானையும் ஏழை கிறங்கி நீ மன்னிப்பருள்வதன்றி அணுக்கிற தாழ்பரனே.
நீங்கள் முன்னே பண்ணிலே பாடுங்கள், கடவுளுடைய நாமத்தை போற்றுங்கள். நன்றி.